வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி டிராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா போன மாதம் நல்ல மலை திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் எல்லாம் நல்ல மலை வரலாறு காணாத மலை ஏற்பட்டதன் காரணமாக ரயில் சேவைகள் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது படிப்படியாக ஒவ்வொரு பகுதியும் மீண்டு வந்தது நாகர்கோவில் கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய பகுதிகளெல்லாம் மீண்டு வந்த பிறகு திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு பகுதி மட்டும் அதிகப்படியான சேதம் ஏற்பட்டதுனாலேயும் போகக்கூடிய ரயில் ட்ராக்கில் அரிப்பு ஏற்பட்டு தண்டவாளங்கள் முழுமையாக சேதமடைந்ததுனாலையும் ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டது ஆரம்பத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ரயில்கள் இயங்காது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதற்கடுத்து அஞ்சாம் தேதி வரைக்கும் ரயில்கள் இயங்காது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டது பெரும்பாலும் என்ன அப்படின்னா திருச்செந்தூர் அப்படிங்கிறது போக்குவரத்து பேருந்துகள் மூலமாகத்தான் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது பெரும்பாலும் திருநெல்வேலி போய் அங்கேருந்து வே வேற ஒரு ட்ரெயினில் போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது ஆனால் இதற்கான பணிகள் எல்லாம் துரிதகதியில் நடைபெற்று வந்தது சோதனை ஓட்டமும் முடிந்துவிட்டது அதற்கு அப்புறம் நேற்றுல இருந்து பயணிகள் ரயில் வழக்கம் போல் இயங்க தொடங்கியது ஆரம்பத்தில் வேகம் குறைத்து அப்புறம் நார்மலான ஸ்பீட்லலாம் ட்ரெயின்கள் இயக்கப்பட்டது இப்போ என்ன அப்படின்னா திருச்செந்தூர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது அப்படிங்கிற தகவல்கள் நம்முடைய நண்பர்களுக்கு சென்று சேர வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா திருச்செந்தூருக்கு ட்ரெயின் போகுமா போகாதா அப்படிங்கிற கேள்விக்குறியான நிலை அப்படிங்கிறது இருந்தது நேற்றிலிருந்து எல்லா ரயில்களுமே வழக்கம்போல் இயங்கி கொண்டிருக்கிறது திருச்செந்தூர் பாலக்காடு ரயில் திருநெல்வேலி வரைக்குமே இயக்கப்பட்டது திருநெல்வேலியிலிருந்து பாலக்காட்டுக்கும் பாலக்காட்டிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்பட்டது இந்த ரயிலானது திருச்செந்தூர் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பும் வந்துருச்சு அன்றைய எக்ஸ்பிரஸ் முழுசாக அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு இயக்கப்படக்கூடிய அனைத்து பயணிகள் ரயிலும் மீண்டும் இயங்க தொடங்கிவிட்டது அப்படிங்கிற தகவலும் இருக்குது அப்புறம் மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா பெரும்பாலான நேரங்களில் எப்போதுமே டிமாண்டாக இருக்கக்கூடிய ட்ரெயின் ஏன்னா ஒரே ட்ரெயின்னா சென்னையிலிருந்து ஆப்ரேட் இருக்கு செந்தூர் எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து கிளம்பி திருச்செந்தூர் நோக்கி செல்லக்கூடிய அந்த ரயிலும் திருநெல் திருநெல்வேலி வரைக்கும் இயக்கப்பட்டது இப்போது திருச்செந்தூர் வரைக்கும் இயக்கப்பட்டது அப்படிங்கிற தகவலும் வந்துருச்சு திருச்செந்தூருக்கு அந்த ட்ரெயினை கொண்டு வந்து அங்கேருந்து வழக்கமான அஞ்சு இருபதுக்கெல்லாம் கொண்டு வந்து வழக்கமான டயத்தில் எட்டு இருபதுக்கெல்லாம் கிளம்பி சென்னை போனதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது உண்மையிலேயே அந்த ட்ரெயின்கள் எல்லாம் ஆப்ரேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலை நம்பிக்கையை நமக்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லணும் பொதுமக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இனிமேல் திருச்செந்தூருக்கு போகணும் அப்படின்னா தாராளமாக ரயிலில் செல்லலாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லா பணிகளுமே து துரிதகதியில் நடைபெற்று இருக்கிறது உண்மையிலேயே ரயில்வேவுக்கு நிச்சயமாக பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட முடங்கி போயிருந்த போக்குவரத்தை பகலும் இரவுமாக தொடர்ந்து வேலை செய்து அனைத்து ரயில்களையும் இயங்க வைத்ததற்கு உண்மையிலேயே அந்த பணியாளர்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் வேலை பார்த்துருக்கிறார்கள் ஏனென்றால் தண்டவாள அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே இல்லாமல் சில பகுதிகளில் இருந்தது இதையெல்லாம் பார்த்து சரி செஞ்சு இப்போது போக்குவரத்தானது இயல்புக்கு திரும்பிவிட்டது அப்படிங்கிற செய்தி கேட்கும்போதே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாருக்கும் தெரியும் திரு திருச்செந்தூர் எக்ஸ்ப்ரெஸ் கூட மலையில் மாட்டிக்கிட்ட செய்தி அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்ததற்கு நன்றி திருச்செந்தூருக்கு போகலாம் நன்றி